Praise Lord brothers and sisters. இன்னைக்கு நம்ம சேனல்ல யார் வந்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா எங்களுடைய அம்மா தான் வந்திருக்காங்க. போன வாரம் எங்க அப்பாவுடைய சாட்சியை நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க அப்படி நாங்க விசுவாசிக்கிறோம். பார்க்கல அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்லயே மேல கார்ட் லிங்க் கொடுக்கறோம். கண்டிப்பா அந்த சாட்சியை போய் பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல எங்க அம்மா அவர்களுடைய சாட்சியை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்வாங்க. கண்டிப்பா கடைசி வரைக்கும் நீங்க பாருங்க. இந்த சாட்சி உண்மையாவே பிரயோஜனமா இருக்கும் அப்படி நாங்க விசுவாசிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாஸ்மி ஜானல்ல அவங்க அம்மா வந்த வீடியோவில் அறிமுகம் முதலில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவாதை தேவனுக்கு முதலாவது நன்றி செலுத்தி சொல்கிறேன். கடந்த வாரத்தில் அவங்க அப்பாவோட வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வாரத்தில் என்னோட சாட்சியையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அவங்கள மாதிரி எங்களுடைய குடும்பமும் நல்ல ஒரு பெரிய குடும்பம். எங்கள் வீட்லேயும் 7 பேர் உண்டு. 4 அக்கா 2 அண்ணா. நான் வந்து கடைசி பிள்ளைன்றதுனால நல்லா ஒரு செல்லமாக நான் வளர்க்கப்பட்டேன். 7 பிள்ளைகளாக இருந்தாலும் எல்லாருக்கும் வந்து என் மேலே நல்ல அன்பு பாசமாக இருக்கும். ரெண்டாவது அப்பா வந்து டீச்சராக இருந்தாங்க. டீச்சராக இருந்து ஸ்கூலில் டீச்சராக இருந்ததுனால அவங்களே உபதேசியராகவும் இருந்தாங்க. அப்பாவுக்கும் அடிக்கடி டீச்சராக இருந்தாலும் அடிக்கடி வந்து டிரான்ஸ்ஃபர் போட்டுருவாங்க. டிரான்ஸ்ஃபர் போடுறது எல்லாம் கிராமங்களில் தான் இருக்கும். அந்த கிராமங்களில் வந்து ஆலயம் முக்கால் வச்சு சர்ச் இல்லாத இடமா தான் இருக்கும். அந்த இடத்துல அப்பா வரும்போது முதலாவது ஞாயிறு ஆராதனைக்கு ஒழுங்குபடுத்துவாங்க. அந்த ஸ்கூல்ல அனுமதி கேட்டு அதுல ஆராதிக்க முத ஒழுங்குபடுத்துவாங்க. ஒரு கால் அனுமதிக்கு லேட் ஆனா கூட எங்க வீட்டுல இருந்து கூட உடனே ஆராதனை ஆரம்பிச்சிருவாங்க. ஞாயிறு ஆராதனைக்கு போறதுல மிகவும் கடுமையா இருப்பாங்க. ரொம்ப ஒழுங்குமுறைய கடைபிடிப்பாங்க. அதாவது முன்னாடி கிராமத்துல எல்லாம் ஆலயத்துல வந்து 3 மணி அடிப்பாங்க. முத மணி அடிக்கவும் வீட்டை விட்டு கிளம்பிடணும். 2வது மணி அடிக்கவும் சர்ச்சு கேம்பஸ்குள்ள போயிடணும். 3வது மணி அடிக்கிறதுக்குள்ள சர்ச்சுக்குள்ள போய் உட்காந்துடணும். சர்ச்சை ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஒழுங்கு கிரமமாக ஆராதனையை கலந்துகொள்ளணும்னு ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்க. அடுத்தபடியாக அவங்களோட கோரிக்கை என்னன்னா, அடுத்து வந்து ஞாயிற்றுக்கிழமையில ஏதாவது விசேஷ வீடுகள் ஏதாவது இருந்தா முந்தின நாளை சனிக்கிழமை அந்த ஊருக்கு கிளம்பி போயிடணும். அந்த ஊர்ல எங்க சர்ச்சு இருக்குன்னு தேடி பார்த்து ஆலய ஆராதனை முடிச்சுட்டு தான் அந்த விசேஷங்களை கலந்துகொள்ளணும்னு சொல்லுவாங்க. அல்லனா இங்க இருந்த ஞாயிறு ஆராதனை முடிச்சுட்டு தான் அந்த விசேஷ வீடுகளுக்கு போகணும். ரொம்ப இந்த காரியங்களை வந்து ரொம்ப கடுமையா இருப்பாங்க. நான் வந்து கடைசி பிள்ளையா இருந்தனால ஒரு 8th வரைக்கும் தான் எங்க ஊர்ல இருந்து எனக்கு படிக்க முடிஞ்சது. ஒரு 7th 8th அந்த நாட்கள்ல வந்து பைபிள் வந்து நான் ஓரளவு தான் படிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. கிராமங்கள்ல முன்னாடி மாதிரி இப்ப இருக்கிற மாதிரி சண்டே கிளாஸோ அது இதெல்லாம் இருக்காது. அதனால ஞாயிறு ஆராதனை தவிர மித்த இதெல்லாம் வந்து நாங்கள் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில இருந்தோம். அப்படி இருக்கிற நேரங்கள்ல வந்து ஒரு தடவை வந்து எங்க சர்ச்சில் இருந்து பெண்கள் கூட்டம் நடந்துச்சு. எங்க சர்ச்சு சின்ன சர்ச்சா இருக்கிறதுனால தலைமை சர்ச்சுக்கு எல்லாரும் போயிருந்தோம். பெண்களோட நானும் கும்பலோட கும்பலாக போயிருந்தேன். பெண்கள் கூட்டம் முடியவும் பைபிள் வினாவிடை கேட்டாங்க. வினாவிடை கேட்கும் போது வந்து நிறைய பேர் நல்லா ஆன்சர் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் பரிசு கொடுத்தாங்க. கடைசியாக ஒரு க்வெஸ்சன் கேட்கும் போது வந்து அது வந்து ஒரு தவறான பதில் சொன்னாங்க. ஆனா அந்த தவறான பதிலுக்கும் பிரைஸ் கொடுத்தாங்க. நான் அதை பார்த்துக்கிட்டேன்னு இது தவறான பதில் அப்படின்ட்டு நான் சின்ன பிள்ளையா இருந்ததுனால அந்த இடத்துல வந்து என்னால் தைரியமா எந்திரிச்சு அவங்க கிட்ட வந்து இது தவறான பதில்னு என்னால் சொல்ல முடியல. அப்படியே நான் சொன்னாலும் பைபிளில் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு என்னால் வந்து எடுத்து காமிக்க முடியாத சூழ்நிலையில இருந்தேன். அன்னையிலேருந்து ஒரு முடிவு பண்ணேன், பைபிளை நம்ம நன்றாக படிக்கணும் அப்படின்ட்டு. படிக்கணுன்ட்டு ஒரு வெறியோட பைபிளை படிக்க ஆரம்பித்தேன். அந்த 7th 8th படிக்கிற காலங்கள்லேயே நன்றாக பைபிள் படிக்க ஆரம்பித்தேன். 8th முடிக்கும் எங்கள் ஸ்கூல் எங்கள் கிராமம் வந்து சின்ன கிராமமாக இருந்தால 8th அப்புறம் வந்து பக்கத்து ஊருக்கு தான் 9th போகணும். நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக ஒல்லியாக இருந்ததுனால பஸ்ஸில் ஏறி போயிட்டு வர முடியாதுன்ட்டு என்னை 9th ஹாஸ்டலில் சேர்த்தாங்க. அந்த ஹாஸ்டலில் வந்து ஒரு கிறிஸ்தவ ஹாஸ்டல். அந்த கிறிஸ்தவ ஹாஸ்டலுங்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா கிராமங்களே இருந்து வளர்ந்ததுனால அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஈடுபாடு முடியாம சூழ்நிலையில இருந்தேன். அந்த ஹாஸ்டல் லைஃப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்பதான் நான் பைபிள் ஒரு ஆர்வமாக படிச்ச ஆரம்பிச்சதுனால அங்க இருக்கிற ஒவ்வொரு நேரத்திலையும் வந்து ரொம்ப அங்க உள்ள ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காலையில ஸ்டடி இருக்கும், ஈவினிங் ஸ்டடி இருக்கும். ஸ்டடிக்கு முன்னாடி வந்து ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு தான் படிக்க சொல்லுவாங்க. அது ரொம்ப எனக்கு என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்க வந்து ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அங்கே இருந்து முடிச்சேன். எப்படி உலக பிரகாரமாக என்னுடைய ஸ்கூல் லைஃப் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உயர்ந்து அதே மாதிரி என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அந்த ஹாஸ்டல் லைஃப் வந்து எனக்கு மிகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த நாட்களை வந்து ரொம்ப ஆண்டவர்களாக நான் மகிழ்ச்சியாக இருந்தேன்னு சொல்ல முடியும். ஸ்கூல் லைஃப் முடிஞ்சு அடுத்து வந்து காலேஜ்
காலேஜுக்கு போகும்போது எங்க பெரியப்பா பையன் எங்க அண்ணா வீட்டுல இருந்து ஒன் இயர் வந்து படிக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு கிடைச்சிச்சு. அவங்க வந்து நல்ல ஒரு ஆவிக்குரிய குடும்பம். அடுத்த ஸ்டெப் அதாவது வந்து பேசிக் ஹாஸ்டல்ல இருக்கிற வரைக்கும் நான் ஒரு பேசிக் கிறிஸ்தவ அனுபவத்தை கத்துக்கிட்டேன். அவங்க வீட்டுக்கு போன பிறகு அதுக்கு அடுத்தபடியாக ஒரு அபிஷேகம், ஆண்டவருடைய வல்லமை, அற்புதங்களை எப்படி நாம ஜெபித்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு அனுபவத்தை அவங்க வீட்டுல இருந்து ரொம்பவே நான் கற்றுக்கொண்டேன். என்னுடைய காலேஜ் லைஃப் முடிஞ்சிச்சு. காலேஜ் லைஃப் முடியவுமே எனக்கு வேலை கிடைச்சிச்சு. வேலை கிடைக்கவும் மதுரை மாவட்டத்தில் வந்து எனக்கு வேலை கிடைச்சிச்சு. அந்த வேலை பார்க்குற இடத்துலையுமே ஒரு நல்ல எனக்கு வந்து ஆவிக்குரிய இடங்களுக்கு போகக்குள்ள எல்லாமே சரியா இருந்துச்சு. என்னுடைய சாட்சியை பார்த்தோம்னா திருமண வாழ்க்கைக்கு முன்னாடி வந்து எனக்கு எந்த கஷ்டமே இல்லாமல் நான் வளர்ந்தேன். கடைசி பிள்ளையா இருந்தாலுமே எனக்கு வந்து வீட்டில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எதுவுமே தெரியாது. நான் ஒன்று படிப்பேன், ஆவிக்குரிய காரியங்களை ஈடுபடுவேன், மற்றபடி எனக்கு வந்து வீட்டு பிரச்சனைகள் மற்ற சூழ்நிலையில் எந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் எனக்கு கடந்து வந்த மாதிரி தெரியல. வேலைக்கு வரவும் அடுத்து வந்து திருமண காரியங்களுக்கு எனக்கு ஒழுங்குபடுத்த ஆரம்பிச்சாங்க. திருமண காரியங்கள் ஒழுங்குபடுத்தும் போது என்னுடைய கணவர் வந்து என்னைய வந்து நான் வந்து மருத்துவத்துறையில் பணிபுரிஞ்சதுனால நான் வேலை பார்க்குற இடத்துல வந்து ஒரு பேஷண்ட் மாதிரி வந்து பார்த்துட்டு போனார். அது எனக்கு தெரியாது. நான் பார்த்துட்டு போய் பொண்ணு வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்குது அப்படின்ற மாதிரி வேணாம் கொஞ்ச நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. இந்த காலகட்டங்களை வந்து என்னுடைய அம்மா அதாவது நான் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்ச நாள் என் கூட இருப்பாங்க, திரும்ப கொஞ்ச நாள் அப்பா கிட்ட போகணும்னு அப்பா கிட்ட போயிருப்பாங்க. அப்பா கிட்ட போயிருக்க இந்த காலகட்டங்களில் அம்மா எதிர்பாராத சூழ்நிலையில் அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு வந்து அம்மா இறந்து போகவும் எனக்கு அப்படியே ரொம்ப மன சோர்வாயிருச்சு. அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்றத மாதிரி ரொம்ப ஒரு துக்கம், ரொம்ப ஒரு கவலை நிறைந்து ஒரு சூழ்நிலையை கடந்து போயிட்டு இருந்தது. அடுத்து திருமணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வீட்டில் சொல்லும்போது என் அம்மா இல்லாமல் ஒரு திருமணத்துக்கு வந்து எனக்கு ரொம்ப யோசனையாக இருந்துச்சு. நானும் தள்ளிப்பட்டுக்கிட்டே இருந்தேன். இப்படியே ஒரு 4-5 வருடம் இப்படியே இந்த நாட்கள் போயிடுச்சு. இதே காலகட்டத்தில் என்னைய மொதல் பொண்ணு பார்த்துட்டு போனவரும் ஒரு 4 வேண்டாம்னு சொல்லிட்டு நிறைய அலைன்ஸ் பார்த்துருக்காங்க. அதுவும் அவருக்கு எதுவுமே செட் ஆகலை. இப்படி நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவரோட அப்பாவும் இறந்துட்டாங்க. அந்த இறந்த வீட்டுக்கு அவர் சென்னையிலேருந்து வந்திருக்கும் போது தான் அவங்க உறவினருங்க சித்தப்பா எல்லாரும் பார்த்து இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கு அப்படின்ட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது மொதல் ஒரு பொண்ணு பார்த்தோமே அப்படின்னு அவங்க விசாரிக்கும் போது எனக்கும் திருமணம் ஆகாமல் இருந்துச்சு. அவருக்கும் அது வரைக்கும் திருமணம் ஆகாமல் இருந்ததுனால அவங்களோட அம்மாவும் உன்னோடைய அப்பாவும் இருந்த நாட்களில் பார்த்து அந்த பொண்ணையே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பேசி முடித்து என்னுடைய திருமணம் நடந்துச்சு. இதை ஏன் சொல்ல வரேன்னா நம்மளுக்குன்னு தேவன் ஒருத்தரை நியமிச்சு வச்சிருந்தாருன்னா அது கண்டிப்பாக எத்தனை வருஷம் ஆனாலும் எங்கே சுற்றி போனாலும் திரும்ப அவங்களோட தான் நம்மளை கண்டிப்பாக இணைச்சி வைப்பாரு. 4-5 வருடங்களுக்கு கழித்து இந்த திருமணம் நடந்ததுனால இது ஆண்டவராலே நியமிச்ச திருமணம்ன்ட்டு நான் முடிவு பண்ணியிருந்தேன். இந்த திருமணமும் அவங்க அப்பா இறந்த நாட்களில் முடிவு பண்ணதுனால ரொம்ப சீக்கிரமாக ஒரே மாசத்துல அது ஏற்பாடு பண்ணாங்க. இப்போ இருக்கிற மாதிரி தகவல் தொடரலாம் அப்போ கிடையாது. மற்றபடி ஃபோனோ ஃபோட்டோவோ இந்த நேரில் பார்க்குறதோ அதெல்லாம் முடியலை. கல்யாணத்து அன்றைக்கி தான் நான் அவரை முதல்ல நானே பார்க்குறேன். இது தேவன் இணைத்து வைத்ததுனால நான் மிகவும் சந்தோஷமாக திருமண வாழ்க்கைகள் கால் எடுத்து வச்சேன். ஆனால் எனக்கு எதிர்பாராத ஷாக் காத்திருந்தது. எப்படின்னா என்னுடைய சர்க்கிள் வந்து படிக்கிறது, வேலைக்கு போகிறது, சர்ச்சைக்கு போகிறது, இந்த ஆவிக்குரிய காரியங்கள் மட்டுமே என்னுடைய சர்க்கிள் அப்படியே சுற்றி சுற்றி இருந்துச்சு. ஆனால் நான் திருமண வாழ்க்கை கால எடுத்து வைக்கும் அது அப்படியே எனக்கு ஆப்போசிட்டாக இருந்தது. எனக்கு ஒரு அனுபவம் இல்லாதது. ஏன்னா அவர் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இதெல்லாம் பார்க்கும்போது அவர் போதை பழக்கத்தில் குடி பழக்கத்தில் இருந்தாலும் எனக்கு முதல்ல தெரியாது. அதுக்கப்புறம் தான் எனக்கு இதெல்லாம் தெரியும் போது எனக்கு ஒரு பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து அப்படி யாரும் இல்லாதனால இப்படி எனக்கு வந்து ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. இருந்தாலும் தேவன் எங்களை இணைச்சி வச்சதுனால கண்டிப்பாக இவரை மாற்றுவார் அப்படின்ட்டு அப்படியே நான் ஸ்டார்டிங்கில் என்னை இருதயத்தில் வந்து முடிவு பண்ணிட்டேன். நாங்கள் ரெண்டோரும் ஒரு தீர்மானம்னு இப்படி ஒரு உடன்படிக்கை மாதிரி பண்ணோம். கணவன் மனைவிக்குள்ளே எப்போவுமே சண்டைகளாக வீடு இருக்காது, சண்டை பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அப்படி சண்டைய பிரச்சனையும் ஏதோ வரும்போது நம்ம இருவருக்குள்ளும் ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சுன்னா ஒரு மூணாவது நபர் யாராக இருந்தாலும் சரி நம்ம ஒரு
தூங்காத நபர் நம்ம கூட வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ற நிலைமையை நம்ம வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி ரெண்டு ஒரு முடிவு பண்ணோம். ஆமா, எந்த பிரச்சனை இருந்தாலும் ஆமலை தீர்த்துக்கொள்வோம் அப்படின்னு அவரு சொன்னாரு. அவரு ஒரு மாம்ச பலத்துல, ஆமா பிரச்சனை வெளியே போக கூடாது, நம்மளே முடிவு பண்ணிக்கிறோம்னு சொன்னாரு. ஆனா என்னுடைய இருதயத்தில் இருந்ததெல்லாம் தேவாதி தேவன் உங்களோட இணைச்சு வச்சிருக்கிறாரு, அதனால எந்த பிரச்சனையா இருந்தாலும் என் தேவன் என்னை பாதுகாத்துக் கொள்வார் அப்படின்னு நான் இருதயத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அடுத்து ஒரு வார்த்தை, அவரோட எந்த ஊருக்கு போனாலும் அவருக்குன்னு ஒரு சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் லெவல எப்படி உருவாக்குவாரோ தெரியாது. அவர் இந்த போதை பழக்கத்துல இருந்தனால எங்க அந்த ஜாமா அந்த திங்ஸ் எல்லாம் கிடைக்கும், அந்த கடை எங்க இருக்கும் அப்படின்றதெல்லாம் வச்சுக்கிறதுக்காண்டி ஒரு சர்க்கிள் உருவாக்கிடுவாரு. நான் இதை பார்த்துட்டு இருக்கும் போது அடுத்த ஒரு உடன்படிக்கையை நான் அவர்கிட்ட சொன்னேன், என்ன என்ன சூழ்நிலை எப்படி இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லெவல வந்து யாரையும் நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரக்கூடாது அப்படின்ற ஒரு அடுத்த ஒரு கோரிக்கை வச்சேன். அவரும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா இது வந்து போதை பழக்க வழக்கங்கள்ல இருக்கிறதுனால நான் சின்ன வயசுல இருந்து பல குடும்பங்களை பார்த்துருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் லெவல்ல வந்து குடும்பத்துக்குள்ள வந்து பல பிரச்சனை வந்துடும். அதனால இதையும் அவர்கிட்ட வந்து ஒரு கோரிக்கையை வச்சேன். அவரும் அதை ஏத்துக்கிட்டாரு. அதை வந்து கடைசி மட்டும் அதை பாதுகாத்து வந்த அவர் குடிப்பழக்கம் இருக்கிற வரைக்குமே அப்படிப்பட்டதான எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். ஆனா வெளியே வந்து என்னென்ன பண்ணணுமோ, ஃப்ரெண்ட்ஸோட என்ன அழிவு பண்ணணுமோ, என்ன தலைமுறை பண்ணணுமோ, என்னதெல்லாமோ பண்ணிடுவாரு அது. ஆனா வீட்டுக்குள்ள வரும்போது ஏன் முன்னாடியோ பிள்ளைகள்லாம் பிறந்த பிறகு பிள்ளைகள் முன்னாடியோ இந்த பழக்க வழக்கங்கள் எதுவுமே தெரியாதபடி நல்லபடியாக இருந்துக்குருவாரு. மற்றபடி எனக்கோ என் பிள்ளைகளுக்கோ செய்கிற எல்லா கடமைகளையும் செஞ்சு வந்தார். ஆனாலும் என்னோட உள்ளத்துக்குள்ள வந்து அவர் வெளியே வந்து இப்படி ஒரு பாவ பழக்கத்தில் இருக்கிறது வந்து என்னோட திருமண வாழ்க்கை வந்து ஒரு முழுமையாக ஒரு நிறைவாக எனக்கு தெரியலை. என்ன தான் அவர் செய்ய ஆரம்பிச்சால ஒரு நல்ல கணவனா ஒரு நல்ல தகப்பனா இருக்கணும் பிரயாசப்படுவாரு, ஆனாலும் அவர் ஒரு போலியா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியும். ஒரு உண்மையான அன்பு அப்படி இருந்த மாதிரி இருக்காது. நான் வெளிப்படையா, ஆனா எல்லாத்துக்கும் நாங்க நல்ல ஒரு ஃபேமிலியா தெரியும், இருந்தாலும் ஒரு ரட்சிப்பு அவருக்குள்ள இல்லையே அப்படின்ற ஒரு மன வருத்தம் இருக்கும். இருந்தாலும் நான் ஆவிக்குரிய ஜீவியத்துல நான் இருந்தாலுமே அவரை ஒரு நாளும் வந்து நான் வந்து கணவன் ரசிக்கப்படாம இருக்காருன்னு நான் ஒரு நாளும் மரியாதை குறைவா எதுவும் நடத்தினது கிடையாது. எந்த இதுலயும் அவர் மேல நான் கோவப்பட்டதும் கிடையாது. எதுக்கு இப்படி குடிச்சிட்டு வாரீங்க, எதுக்கு இந்த பாவ பழக்கத்துல இருக்கீங்க அப்படின்னு நான் ஒரு நாள் நேருக்கு நேர் அவர்கிட்ட கேட்டதும் கிடையாது. என்னுடைய வேண்டுதல் என்னுடைய ஜபங்கள் எல்லாமே என்னுடைய தேவாதி தேவன் ஒருவருக்கு மட்டுமே நான் தினமும் தெரியப்படுத்துவேன். அதுக்கப்புறம் பிள்ளைகள்லாம் வந்த பிறகு நானும் பிள்ளைகளுமே உட்கார்ந்து இந்த காரியங்களுக்காக ஜெயிப்போம். அந்த ஊர்ல இருந்து திரும்ப அடுத்த ஊருக்கு வந்து டிரான்ஸ்பர் கிடைச்சிச்சு. ஏதோ ஆலயத்துக்கு போகாம என்னால் இருக்க முடியாது எப்பொழுதுமே வந்து. ஆனா ஆலயத்துக்கு வர சில நாட்கள்ல விரும்பி வருவாரு, சில நாட்கள் வந்து எங்களை ஆலய வாசல்ல விட்டுட்டு கிரிக்கெட் விளையாட அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படியே போயிருவாரு. திரும்ப ஆலயம் முடிய வந்து எங்களை வீட்டுல வந்து கூட்டு வர எனக்கு மனதுக்குள்ள வந்து ரொம்ப துக்கமா இருக்கும். ஏன்னா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவமே இல்லாம நாங்களாம் சர்ச்சுக்கு போகும்போது குடும்பமா போவோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆண்டவர், எனக்கு இப்படி குடும்பமா ஆலயத்து போக ஒரு நாளை எப்படி என்னைக்கு எனக்கு தருவீங்க அப்படின்னு நான் ஒவ்வொரு நாளும் இருதயத்துலதான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருப்பேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் பணி செய்யற இடத்த அந்த அருகாமையில அவர் கூட சாட்சியில சொன்னாரு, இந்த குடி போதை இந்த பிரச்சனையினால ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. அந்த சின்ன பிரச்சனை அப்படிங்கும்போது அது பூதாகரமா ஒரு பெரிய பிரச்சனையா வெடிச்சிருச்சு. அந்த இடத்துலயே எங்களுக்கு ஒரு பெரிய அவமான மாதிரி இருந்துச்சு. இனிமே இந்த இடத்துல இருந்து எப்படி இவங்க முன்னாடி வாழ்றது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள நாங்கள் தள்ளப்பட்டோம். அதுக்கப்புறம் தான் அவர் சொன்ன மாதிரி நாங்கள் அடுத்த டிஸ்ட்ரிக்ட் ஒரு மாறுதலாகி போனோம். அவர் கூட சொன்னாரு, சாட்சியில் கூட சொன்னாரு, ஆனால் அடுத்த ஊருக்கு போகும்போது நம்ம இந்த வாழ்க்கையோடு போகக்கூடாது, ஒரு புது வாழ்க்கையில போகணும் அப்படி மாதிரி ஒரு நாங்கள் முடிவெடுத்து தான் போனோம். அதே மாதிரி மதுரை மாவட்டத்துக்கு நாங்கள் விருதுநகர் ஃபர்ஸ்ட்ல விருதுநகர் மாவட்டத்தில் இருந்தோம். அதுலேருந்து திரும்ப நாங்கள் மதுரை மாவட்டத்துக்கு நாங்கள் மாறுதலாகி போனோம். அங்கே போனதுலேருந்து அவர் சொன்னபடி ஆலயத்துக்கு வருவார், ஆனால் ஆலயத்தில் எல்லா காரியங்களும் பங்கெடுப்பார், ஆனால் எப்பவும் போல அவருடைய காரியங்களை அவர் செஞ்சிட்டே தான் இருந்தார். நான் அனுதினமும் என்னுடைய வாழ்க்கையில் வந்து அனுதினமும் நானும் என்னோட ஆண்டவர்கிட்ட நான் தெரியப்படுத்திக்கிட்டே இருந்தேன். ஒரு காலகட்டத்தில் கூட ஆண்டவரே எப்படியாவது நீர் இவரை திருத்தணும், ஏண்ட ஒப்படைச்சிருக்கீங்க, அடிச்சாத இவரை திருத்தணும், எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்கு. எங்களோட பணி செய்கிறவங்கலாம் சில பேர் வந்து மறைமுகமாக சொல்லுவாங்க, சில பேர் வெளிப்படையாக சொல்லுவாங்க, சிஸ்டர் உங்கள் சாரை நான் அங்கே பார்த்தேன், அந்த இடத்துல பார்த்தேன், இந்த இடத்துல பார்த்தேன், அதாவது போகக்கூடாத இடத்துல எல்லாம் நிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுவாங்க. அப்பெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப வேதனையா இருக்கும். நான் உடனே என் தேவாதி தேவன் சமூகத்துல வந்துதான் நான் எல்லா காரியங்களும் ஊற்றுவேன். ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் அடித்தாத அவரை திருத்தணும் அப்படின்னு கூட ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பைபிள் வசனம் சொல்லியிருக்கு, ரெண்டு கையுடைய நாய்
நரகத்துக்கு போறதை விட ஒத்த கையுடையனா பரலோகத்துக்கு வரலாம், ரெண்டு கால் உடையவனா நரகத்துக்கு போறதை விட ஒரு கால் உடனே பரலோகத்துக்கு வரலாம் நீங்க சொல்லியிருக்கீங்க, என கணவரா தான் கொடுத்துருக்கீங்க, இருந்தாலும் அவர் வந்து நரகத்துக்கு போற எனக்கு வந்து விருப்பம் இல்லை, எனக்கு அவரை நீர் கணவனவாக நியமித்தபடியால் எப்படியாவது நீர் அவரை திருத்தணும் அப்படின்னு கூட நான் ஜெபிச்சிருக்கேன், பல நாட்களை ஜெபிச்சிருக்கேன். ஒரு நாள் அவர் சாட்சியில சொன்னது மாதிரி ஒரு நாள் அதே மாதிரி 2000 வருஷத்துல வந்து அவருடைய ஒரு ஞாயிறு ஆராதனையில அவருக்கு சொன்னது மாதிரி ஒரு கடைசியான ஒரு வார்த்தை அவருக்கு எச்சரிப்பின் வார்த்தை கிடைச்சது. அவரையும் அதையும் அந்த வார்த்தையும் அவர் அசட்டை பண்ணிட்டு அவர் வழிபோக்கிலே போனார். ஆனா அன்னைக்கு நைட்டு தான் ஒரு புது மாற்றமே அவருக்குள்ள வந்தது. எப்படின்னா நல்லா போதையில நல்லா போத எப்படின்னு சொல்ல முடியல, ஃப்ரெண்ட்ஸோட எந்த அளவுக்கு அடிச்சாருன்னு தெரியல. ஆனா ஒவ்வொரு நாளும் நைட்டு வீட்டுக்கு வரும்போது லேட் ஆனால் நான் பயந்துட்டே இருப்பேன். ஆனா எல்லா நாளும் குடிப்பாருன்னு சொல்ல முடியாது, என்னைக்காவது இப்படி லேட்டா வந்தா கண்டிப்பா குடிச்சிட்டு தான் வருவாரு. ஒவ்வொரு நிமிஷம் பக்கம் பக்கம் பயந்துட்டே இருப்பேன், இன்னைக்கு எப்படி வருவாரு, இன்னைக்கு எப்படி வீட்டுக்குள்ள காலை வைப்பாரு. ஆனா எந்த தொந்தரவும் பண்ண மாட்டா, நல்லா தண்ணி அடிச்சுட்டு வருவோம், நல்லபடியா போய் படுத்துருவாரு. இருந்தாலும் எனக்கு அது ஒரு பெரிய துக்கமா இருக்கும். ஆண்டவர் சமூகத்தில் உடனே எழுவே அன்னைக்கு நைட்டு அதே மாதிரி தான் அவரை கூட்டி கொண்டாந்து விட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அளவில் வந்து கூட்டி கொண்டாந்து விட்டாங்க. காலையில் எப்போ மாதிரி நான் வந்து எந்திரிச்சு நான் வேலைக்கு போனோம். அவர் சொன்ன மாதிரி பிள்ளைகளை வந்து கிளப்பி ஸ்கூல் விடுற ஸ்கூலில் விடுற வேலை தான் அவருக்கு. அவர் படுத்திருந்தார், சரி எப்போ மாதிரி கிளப்பிடுவாரு, கிளம்பி எந்திரிச்சு போயிடுவார் அப்படின்னு பார்த்து நான் வேலைக்கு போயிட்டேன். திரும்பி வந்து பார்க்கும்போது அவருடைய சூழ்நிலை வந்து ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு, பேச நினைக்கிறாரு பேச முடியல. அதுக்கப்புறம் சில சந்தர்ப்பம் எல்லாவற்றையும் நாங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி எல்லாம் பண்ணிட்டு திரும்ப ஆஸ்பத்திரிக்கு போய் கொடுக்கும் அவரை சேர்க்கும் போது வந்து அவருக்கு வந்து பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாருன்ற மாதிரி இருந்துச்சு. பல இன்னும் நிறைய நிறைய நோய்கள், பல பல நோய்கள், ஏன்னா அவருக்கு செய்யாத இதுவே கிடையாது. அவர் வந்து சின்ன வயசுல வந்து அம்மா இல்லாம வளர்ந்ததுனால அவரை ஒரு ஒரு கண்ட்ரோலுக்கு யாராலையுமே கொண்டு வர முடியாது. அடுத்தபடியாக சென்னை பட்டணத்துல இருந்தாரு, அவர் என்ன நிலைமையில இருக்கிறாருன்னு கூட யாருக்கும் தெரியாத அளவுக்கு நல்ல சுதந்திரமா இருந்தாரு. அதனால என்ன தப்பு பண்ணாலும் யார் என்ன சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாரு. ஆனா ஆண்டவர் இந்த ஒரு நோயை கொடுத்து அவர் அப்படியே திரும்பவுமாக மீண்டுமாக உயிர்ப்பிக்க கிருபை செய்தார். எப்படின்னா ஆண்டவர்கிட்ட நான் தான் கேட்டேன், ஆண்டவர் காயப்படுத்தும் அப்படின்ட்டு. ஆனா இப்ப காயப்படுத்திட்டீங்க, நீங்க காயத்தை ஆற்றுங்க அப்படின்னு திரும்ப நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆனா அந்த காலகட்டங்களை வந்து அவருக்குள்ளயும் அவர் சொன்ன மாதிரி அவருக்குள்ளயும் ஆண்டவர் கிரியை செஞ்சு அவருடைய பாவ பழக்கங்கள்லாம் விட்டு திரும்ப மனம் திரும்ப ஆரம்பிச்சார். 1 இயரா வந்து அவர் படுக்கப்படுகையா இருந்தாரு. 1 இயர் வந்து ஒரு சாதாரண காரியம் இல்லை. ஒரு 5 நாள் 10 நாளோ ஒரு காய்ச்சலோ ஏதோ வந்தா கூட நம்மளால ஜென்ஸை வந்து சமாளிக்க முடியாது. ரெண்டாவது வந்து எனக்கு 2 சின்ன பிள்ளைங்க, அவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், நான் வேலைக்கு போகணும். இவர் படுக்க படுத்தையா இருந்ததுனால அவருக்கு பேசிக்கான எல்லா காரியங்களுமே நானே செய்ய வேண்டியதாக இருந்தேன். ப்ரெஷ் பண்ணதுல இருந்து, ரெஸ்ட் ரூம் போறதுல இருந்து, அவரை குளிக்க வைக்கிறதுல இருந்து, சாப்பாடு ரெடி பண்ணி எல்லாம் கொடுக்கறதுல இருந்து, அவ வலது பக்கம் ஸ்ட்ரோக் இருந்ததுனால வலது கையால் எடுத்து கூட வரல, எந்த சாப்பிட கூட முடியாது. அதுக்குள்ள எல்லா காரியங்களையும் செய்ய நான் அப்படியே தள்ளப்பட்டேன். ஆனா இந்த நாட்கள்ல வந்து எனக்கு தேவாதி தேவன் அதிகமான பொறுமையை கொடுத்தார். ஏன்னா நான் எனக்கு ஆனா இந்த சரீர பிரகாரமாக பல தொல்லைகள் கஷ்டங்கள் இருந்தால் அவர் வந்து ஒரு ரட்சிப்பின் அனுபவத்துக்களை கடந்து வர்றதை பார்க்க பார்க்க எனக்கு வந்து இது வந்து பெரிய சிரமமாவே தோணல. ஒவ்வொரு நாளும் அவருமே ஆண்டவருக்கு அதே மாதிரி ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஆரம்பிச்சார். எந்த அளவாக அவர் ஆவிக்குள்ள ஒப்பு கொடுத்து ஆவியில ஒவ்வொரு நாளும் பலனடைய அவருடைய சரீரத்திலையும் அப்படியே தேவன் விடுதலை கொடுக்க ஆரம்பிச்சாரு. நான் வேலைக்கு போயிடுவேன், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, அவர் மட்டும் வீட்டுல தனியா இருப்பாரு. அந்த தனியா இருக்கிற நேரங்களை வந்து அவரும் ஆண்டவரோட உறவாட மட்டும்தான் முடியும். ஏன்னா வேற யாரும் அவர்கிட்ட வந்து பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது. அப்படியே பார்க்க உறவினர்கள் மற்ற நண்பர்கள் யாரும் வந்தாலுமே ஒரு சிலர் நல்ல ஆறுதலாக சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து எங்களுடைய மனசு ரொம்ப துக்கப்படும்படியாக நேரடியாக பேசுவாங்க, என்கிட்ட கூட பேசுவாங்க, இதெல்லாம் குணமாகாத நோயுமா, நீ 2 பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்கிற, இப்படி வச்சு பார்த்துட்டு இருக்கிறியே, அடுத்த வழி ஏதாவது பார்க்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப வேதனையாக இருக்கும். அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன செய்வேன், யாராவது பார்க்க வந்தாங்கன்னா நானே பொய் சொல்லியே அனுப்பிடுவேன், அவர் இல்லை, அவங்க அக்கா வீட்டுக்கு போயிருக்காரு, ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு, அப்படி ஏதாவது கூட சொல்லி அனுப்பிடுவேன். ரொம்ப வேதனையாக இருக்கும். ஏன்னா நான் ஜெபித்து அவர்
எந்திரிக்கணும் அப்படின்றது என்னோட இருதயம் என்னுடைய தேவாதி தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். நாங்கள் போயிட்டு இருந்த சபையிலையும் விசுவாசிகள் போதர்கள் எல்லாருமே என்னை எங்களுக்காக நல்ல ஜெபத்துல தாங்கினாங்க, நல்லா எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. என்னுடைய தேவாதி தேவன் ஒவ்வொரு நாளும் வழிநடத்து வந்தார். நானும் என் பிள்ளைகளுமாக குடும்பமாக உட்கார்ந்து இவருடைய உடல் ஆரோக்கியத்துக்காக சரீர ஆரோக்கியத்துக்காக ஜெபித்து கொண்டு இருப்போம். டாக்டர் சொல்றபடி ஒரு ஒரு 10 எக்ஸசைஸ் சொன்னா செய்ய, ஒரு 10 தடவை எக்ஸசைஸ் சொன்னா அவர் 20 தடவை 30 தடவை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் செய்ய பிரயாசப்படுவார். ஏன்னா விட்டு விட்டு வெளியே போகணும், திரும்ப பழைய நிலைக்கு வரணும், நானும் மித்த மனுஷரை போல் இருக்கணும், மித்தவங்களை போய் என்னுடைய குடும்பத்தையும் நான் இனிமே சுமக்கணும் நடத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு வாஞ்சி அவருக்குள்ள இருந்ததுனால, ஆவியானவரும் அவருக்குள்ள இருந்து கிரியை செஞ்சதுனால சீக்கிரத்தில் அவர் எந்திரிக்க முடிஞ்சிச்சு. ஒரு வருஷம் படுத்த படிக்கையா இருந்தது நிஜம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நாட்களா அப்படியே எந்திரிச்சு வெளியே நடக்க ஆரம்பிச்சாரு. சின்ன பிள்ளைகளை எப்படி கையப்பிடிச்சு நடக்க போமோ அதே மாதிரி, சின்ன பிள்ளைகளை எப்படி எழுத பழக்குவோமோ எப்படி அதே மாதிரி, அந்த காலகட்டங்களில் உண்மையிலேயே ரொம்ப பொறுமை எனக்கு தேவன் கட்டளை இட்டார். பிள்ளைங்களும் கொஞ்சம் பெரிய பெரிய பிள்ளைங்களா வளர ஆரம்பிச்சாங்க. பிள்ளைகளையும் நாங்கள் இந்த காலகட்டத்தை கடந்து வந்ததுனால பிள்ளைகளையும் நல்ல ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்க்க தேவன் கிருபை செய்தார். அவருக்கும் அடுத்தபடியாக 2-3 வருஷத்துல வந்து அவரும் கொஞ்சம் நல்லாவே சுகமாகிட்டார். நல்லா சுகமானா ரொம்ப, அதுக்கடுத்து எப்படி சொல்றது, என்னையோட ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்துல வந்து ரொம்ப வைராக்கியமா வர ஆரம்பிச்சிட்டார். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா எத்தனையோ நாட்கள் குடும்பமாக சர்ச்சுக்கு போகமான ஏங்கின நாட்கள் உண்டு. அதுக்கப்புறம் அவர் நடந்த சர்ச்சுக்கு அவராக வரும்போது நாங்கள் குடும்பமாக ஆலயத்துக்கு போகும்போது மிகவும் சந்தோஷமா இருக்கும். இந்த காலகட்டங்களில் வந்து எங்களுடைய பொருளாதாரம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டது. ஏன்னா ஒரு குடியினால நிறையா எங்களுக்கு பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டம் வந்துச்சு. ரெண்டாவது அவருடைய நோயின் நிமித்தமாக ரொம்ப எங்களுக்கு பண செலவாச்சுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையும் ஒவ்வொரு பகுதியுமாக ஆண்டவர் விடுவிச்சு 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 வந்தார். என்னுடைய தேவாதி தேவன் அவருக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்து ஒரு புது மனிதனாக உருவாக்கினார். அவரை பார்த்த இப்பவும் கூட அவர் பழைய நிலைமையில இருந்து பார்த்தவங்க கூட இப்போ ஆவிக்குள்ளாக இருக்கிறத பார்த்து மிகவும் சந்தோஷப்படுவாங்க. அவரும் மட்டுமல்ல எனக்குமே சரீர ரீதியாக பல பலவீனங்கள் இருந்துச்சு. நான் பிளஸ் 2 படிக்கும் போதே எனக்கு ஒரு வியாதி உண்டு. திடீர்னு ஹாஸ்டல் லைஃப்ல இருந்தேன்னு ஹாஸ்டல்ல இருக்கும்போது வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கால் கொஞ்சம் நடக்க முடியாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வியாதி கொஞ்சம் இருதய வியாதி மாதிரி மாறிச்சு. ஒரு 21 நாளுக்கு ஒருக்கா ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணாதான் என்னால் அடுத்த ஸ்டெப் நடக்க முடியும் அப்படின்ற சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு. அது திருமணம் ஆனப்புறம் தொடர்ந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய தேவாதி தேவன் அந்த காரியங்களையும் நான் என்னுடைய தேவாதி தேவன் பாதத்தில் வச்சு ஜெபித்து அதுல இருந்து விடுதலை பெற்றேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தலைவலி இருக்கும். எப்பவுமே ஒரு தலைவலி, அது தாங்க முடியாத தலைவலியா இருக்கும். எத்தனை 10 மாத்திரை 12 மாத்திரை போட்டா கூட எனக்கு அந்த தலைவலியிலிருந்து விடுதலை ஆகிற மாதிரியே இருக்காது. அதுக்கப்புறமா அதையும் நான் ஒரு நாள் என்னுடைய தேவாதி தேவன் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது அந்த பொல்லாத தலைவலியிலிருந்து என்னை விடுதலை ஆக்கினார். அந்த காலகட்டங்களை வந்து இப்பவும் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப என்னுடைய தேவன் எப்படியாக என்னை வழிநடத்தினார், எப்படியாக அந்த பாதையில கடக்க செஞ்சார் என்று நினைக்கும் போது இப்பவுமே மிகுந்த சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு திருமணம் நடந்தது வந்து 1994. அந்த வருஷத்துல இருந்து அவர் படுக்கையா படுக்கிற, அதாவது 2000 வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட 6-7 வருஷம் அவருடைய துன்மார்க்கமான ஜீவியத்துல இருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னுடைய திருமண வாழ்க்கைக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை வேற, இந்த வாழ்க்கைக்குள்ள வந்து எனக்கு புதுசா வந்து ரொம்ப சிரமப்பட்டேன். இருந்தாலும் அந்த நாட்களை கடத்த என்னுடைய தேவாதி தேவன் எனக்கு கிருபை தந்தார். அடுத்து வந்து 2-3 வருஷம் அவர் பலகீனமா இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம், அவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையால் தான் அவரை மீட்டு திரும்பவும் அவருக்கு உயிர் கொடுத்ததுன்னு சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 7-8 வருஷம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மாத்திரமே என்னை தாங்கி வழிநடத்துன்னு சொல்ல முடியும். அந்த நாட்கள்ல வந்து நான் கஷ்டப்பட்டதுனால திரும்ப உள்ள 18 வருஷமாக இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை இன்னுமாகவே என்னை தாங்கி கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இப்பவும் கூட ஒவ்வொரு நாளும் நாங்கள் சாட்சி சொல்ல முடியும். ஒவ்வொரு நாளைய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம், அவருடைய வல்லமை, ஆவியாளருடைய வழி நடத்தலோட நாங்கள் இப்பொழுது வந்து இப்பவும் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதே மாதிரி இதே சூழ்நிலையிலேயே நிறைய பேர் கூட இருக்கலாம். திருமணத்துக்கு முன்னாடியே அம்மா அப்பா வீட்டில் வந்து நல்லா சந்தோஷமா இருந்திருக்கலாம். திருமணத்துக்கு அப்புறம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறைய பேர் கூட இருக்கலாம். இருந்தாலும் நீங்க பொறுமையோட
பொறுமையோடு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது அவர் கண்டிப்பாக உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையை மாற்றி அவருடைய ரத்தமானது உங்களை உயிர்ப்பித்து உங்களையும் ஒரு ஜெயமான வாழ்க்கையை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இயேசு கிறிஸ்து மாற்றுவார். இவ்வளவு நேரம் எல்லாரும் அம்மாவுடைய சாட்சியை கேட்டிருப்பீங்க அப்படின்னு விசுவாசிக்கிறோம். இந்த சாட்சி வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா வந்து இதே சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்க அநேகருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அம்மாவுடைய சாட்சி வந்து அநேகருக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரத்துல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.